வணக்கம். பல நோய்களை தீர்க்கும் அற்புத மூலிகை தொட்டால் சுருங்கி. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் காணப்படும் தொட்டால் சுருங்கி செடி தொட்டவுடன் தன்னை சுருக்கி கொள்ளும் காந்த சக்தி உடைய மூலிகை என்று சித்தர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தெய்வீக மூலிகையை தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து தொட்டு வந்தாலே மனோசக்தி அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆயுர்வேத மருத்துவத்திலும் யுனானி மருத்துவத்திலும் பயன்படுகிறது. தோல் வியாதிகள், குழந்தை பேறு பிரச்சனை, ஆண்மை குறைபாடு போன்ற நோய்களுக்கு இன்றைக்கும் மிக சிறந்த மருத்துவ மூலிகையாக விளங்குகிறது தொட்டால் சுருங்கி. தொட்டார் சுருங்கி வேரினை பஞ்சு போல தட்டி ஒரு மண் குடுவையில் போட்டு கால்படி தண்ணீர் விற்று அடுப்பில் ஏற்றி சுண்ட காய்ச்சவும். பின்னர் இதனை வடிகட்டி வேலைக்கு கால் அல்லது அரை அவுன்ஸ் வீதம் தினமும் 2 முதல் 3 வேலை கொடுக்கவும். அல்லது 1 பங்கு இலைக்கு 10 மடங்கு கொதிக்கின்ற தண்ணீர் விட்டு ஆறின பின் வடிகட்டி வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் தினம் 2-3 வேலை கொடுக்கவும். இவற்றால் நீர் அடைப்பு, கல் அடைப்பு தீரும். மேலும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து பாலில் 15 கிராம் கலந்து சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 15 நாட்களுக்கு சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும், உடல் குளிர்ச்சி அடையும், வயிற்று புண்ணும் ஆறும், மூலம் நோய் நீங்கும். சூடு பிடித்து சிறுநீர் எரிச்சல் உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து 5 முதல் 6 நாட்கள் வரை 10 கிராம் காலை தயிரில் சாப்பிட வேண்டும். இதனால் சூடு குறைந்து சிறுநீர் எரிச்சல் குணமாகும். இதன் இலை 1 பிடி அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து 3 நாள் சாப்பிட்டு வர வயிற்று கடுப்பு குணமாகும். தொட்டால் சுருங்கி இலையையும் வேரையும் உலர்த்தி இடித்து சூரணம் செய்து வைத்து கொண்டு பசுவின் பாலில் போட்டு கொடுத்து கொண்டு வர மூலம் பவித்திரம் சரியாகும். இதன் இலையை 1 பெரிய மண் கலயத்தில் போட்டு தண்ணீர் விட்டு வேக வைத்து இடுப்பிற்கு கீழ் தாங்குமாறு இடுப்பின் மீது ஊற்ற வேண்டும். இதனால் இடுப்பு வலி குணமடையும். தொட்டால் சுருங்கி இலை சாற்றை பவித்திர மூல ரணங்களுக்கு ஆசனத்தில் தடவி வர ஆறும். இதன் இலையை மெழுகு போல அரைத்து விரைவாதம், கை கால் மூட்டுகளின் வீக்கம் இவைகளுக்கு வைத்து கட்ட குணமாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.